ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சினிமா வரலாற்று ஆய்வாளர் உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா, வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சினிமா வரலாற்றிலும் சரி, அரசியல் வரலாற்றிலும் சரி, ஆர்எம் வீரப்பனுக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு. அதாவது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருக்கும் தெரியும், கலைஞர் கேட்கவே வேணாம், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் படித்தவர் எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் முதலமைச்சராக இல்லைனாலுமே இவங்கெல்லாம் மிகப்பெரிய பிரபலம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆர்எம் வீரப்பன் போன்றவர்களை விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இல்லை அரசியலை கூறாக நோக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த திராவிடன் பாலிடிக்ஸில் ஆர்எம் வீரப்பனுக்கு ஒரு பங்கு உண்டு. அவர் ஏடிஎம்கேவாக இருந்திருக்கலாம், டிஎம்கேவை ஆதரிச்சிருக்கலாம், எதிர்த்துருக்கலாம், இருந்தாலும் திராவிட அரசியலில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு, எம்ஜிஆர் அரசியலில் பங்கு உண்டு, எம்ஜிஆர் சினிமாக்களில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு, ஜெயலலிதாவை எதிர்த்ததில் ஒரு பங்கு உண்டு, ஜெயலலிதாவை ஆதரித்ததில் ஒரு பங்கு உண்டுன்னு இப்படி பல்வேறு விதமான பங்களிப்புகளை தமிழ்நாட்டில் செய்த ஆர்எம் வீரப்பனை பற்றி ஒரு ஆவணங்கிறது தேவையாக இருக்குது ஒரு ஊடக உலகில். அது உங்களை மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் திரைத்துறையிலும் ஆர்வமும் அதுலேயும் நிறையா தொடர்புகளுடைய உங்களை போன்றவர்கள் இந்த விஷயத்தை பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டும் அது உரையாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆர்எம் வீரப்பன் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய அரசியல் சினிமா தொடங்கிய புள்ளி எதுன்னு பார்க்குறீங்க? இப்போ திராவிட அரசியல் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பெரியார், பெரியார் தான் எல்லாத்துக்கும் டாப். ஏன்னா பெரிய அந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லி ஒன்று பிரிப்பாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெரியார், அது கீழே அண்ணா, அண்ணா கீழே கலைஞர், கலைஞர் உள்ளிட்ட ஒரு ஐம்பெருந்தலைவர்கள்வாங்க, முப்பெருந்தலைவர்கள் ஐம்பெருந்தலைவர்கள் இப்படி இருந்தாங்க. அதில் மிஞ்சினது கலைஞர் அப்படின்னு வரலாம். இந்த ஃபேமிலி ட்ரீ இதுதான் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது. ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாமல் டாப் லெவலில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு மட்டும். ஏன்னா பாஷான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், ரஜினி படம், அது சத்யா மூவிஸ் தயாரிப்பாளர் ஆரம்பி அவர். அந்த படம் வெற்றி விழாவில் பேசுனது தானே பிரச்சனையாச்சு ரஜினிக்கு? பிரச்சனையாச்சா? அந்த பாஷா படம் எப்படி ஒரு கதை திரைக்கதையை கொண்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரிஜினல் அரசியல் பாஷா யாருன்னா ஆரம்பிதான். ஓ, ஒரிஜினல் அரசியல் பாட்சா. பாட்சாவோட இன்னொரு முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு. அதற்கு காரணம் என்னன்னா தன்னந்தனியாளாக. ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கணக்கு பிள்ளையாக வர்றார். ஓகே, மிக திறமையான ஆள் சொல்லி அறிமுகப்படுத்த எம்ஜிஆர் திமுக இருக்கும் போதே. ஆமாம், இருக்கார். அண்ணா மேலே, அண்ணா கொள்கைகள் மீது தீவிர பற்று கொண்டவர் ஆரம்பி. அண்ணா கொள்கை மீது ஈர்ப்பு கொண்டவர். இந்த நூற்றாண்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா பத்தி தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும், அண்ணா மாதிரியான ஒரு அறிவு ஜீவிய வந்து நீங்க வந்து இந்த நூற்றாண்டுல யாருமே இல்லைங்க. பெரியாருக்கு அடுத்து அண்ணாங்க. நீங்க வந்து கலைஞரே அண்ணாவோட எதுன்னா ஏத்துக்க மாட்டாருங்க. அண்ணா வந்து அண்ணா வந்து என்னுடைய அண்ணா, அவர் அவர் தான் எனக்கு குரு, தலைவன் எல்லாமே என்றது ஒரு இது தியரி. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணா காலத்திலேயே அண்ணாவை மிக நேசித்து கொண்டிருந்து அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் தான் ஆரம்பி. ஏன்னா பெரியார் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் ஆரம்பி. அப்போ ஆரம்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த நேரம் எம்ஜிஆரோட லிங்க் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் சில கட்சிகள்லாம் ஆரம்பித்தாங்க, ஒரு வருஷம்தான் அவனுக்கு எதுவும் பலன் கிடைக்கலன்னா அந்த தலைவர் பேசுகிறதே ரெக்கார்ட் பண்ணி எதுலேயா விட்டுருவான். புரியுதா? அவங்க அப்படி தானே அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவான், சந்தி சிரிக்கும், போகிறா சோசியல் மீடியாவில் டிவிலையும் இவன் இவனோட பேசினான் அவன் அவனோட பேசினான் போட்டு நார் அடிக்கிற ஒரு கேடுகட்ட கேவலமான அரசியல் சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம் வீரப்பன் எவ்வளவு திறமையானவர் என்பது எம்ஜிஆருக்கு தெரியும். அப்போ என்னாகும்னா ஒரு நம்மளை விட ஒரு ஸ்டாரு, ஒரு முதலாளி இருக்கார், ஏன்னா அவருக்கு நம்ம ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சாலே அந்த நபர்கள் வேறு மாதிரியாக மாறிடுவாங்க. இப்படிங்க எனக்கு முதலாளிங்க, ஆனால் ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் என்னோடய தயவு இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதுன்னு ஒரு கட்டம் வருது. அவ்வளோ திறமையானவன் நான் உங்களை மேலே கொண்டு வந்துட்டுருக்கும் போது நான் வந்து உங்களை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் கிளம்புறேங்க, நான் போகிறேன். என்ன சார், இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இப்போ அப்போ வந்து ஆரம்பி ரொம்ப முக்கியமானவராக எம்ஜிஆருக்கு இருக்கும்போது ஆரம்பி அவரை த்ரெட்டன் பண்ணி, இல்லைங்க எனக்கு இவ்வளோ வேணும், அதை வேணுங்க, எல்லாம் சம்பளம் கூட கொடுங்க, இல்லைனா எனக்கு இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேங்க, ஆனால் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான டிமாண்ட்லாம் வைக்கலாம். அதை ஆரம்பியும் வைக்கலை. ஆரம்பியை எம்ஜிஆர் டாமினேட்டும் பண்ணல.
இப்படி ஒரு பேர் காம்பினேஷன் கிடைக்கிறது தான் ஒரு சகாப்தம் அப்படின்றது. இதெல்லாம் அமையாது, அமையாது, புரிஞ்சு வளர்ற எப்போ. இப்போ எப்படின்னா, இப்போ மோடி இருக்காப்லன்னு வைங்களேன், இன்றைக்கி மோடிக்கு அமித்ஷா தான் பேக்கப்ன்றது எல்லாருக்குமே தெரியும், கட்சியில் அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா, அவர் குஜராத்திகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு இப்படி போய் அது பேட் அரசியல் அது வச்சுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பேக்கப் இருக்குது. இப்போ ஜெயலலிதாவுக்கு சசிகலா இல்லைன்னா ஜெயலலிதா இல்லை பெருசாக. இப்படி ஒவ்வொரு இதற்கும், இப்போ அண்ணாவுக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு 30 தலைவர் 50 தலைவர்லாம் இருந்தாங்க. பெரியாருக்கு ஒரு ஒரு உதவிகரமாக இருந்தார். பெரியாரும் தனிப்பெரும் தலைவர் அவர், அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரும் மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய பிரபலமாக மக்கள் செல்வாக்கு மிகுந்த பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்ட மனிதராக இருந்த எம்ஜிஆர், சரி ஆரம்பி போதும் ஆரம்பி வேறு யாராவது ஒருத்தரை போடலான்னு நினைக்கல. ஆரம்பி அவர்களும் எம்ஜிஆர் நம்ம இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லையே, நம்ம தான் இவ்வளோ தூரம் பேக்கப் பண்ணியிருக்கோம்னு அவரும் நினைக்கல. ஆரம்பி சரியான கணிப்பு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஸ்டார் வேல்யூவில் நமக்கு நம்மிடம் இருப்பது அவரிடம் குறைவு, அவரிடம் இருப்பது நம்மிடம் குறைவு. அதாவது கவர்ச்சி, கவர்ச்சி பார்த்த உடனே பெண்களை இருக்கிறது, கூட்டத்தை இருக்கிறது, இதை இருக்கிறதெல்லாம் ஆரம்பிட்ட இல்லை. ஆனால் ஆரம்பியோடைய ஆளுமை தன்மையும் திட்டமிடலும் திராவிட பிடிப்பும் எதிர்கட்சிகளை தனியாக இருந்து சமாளி, கலைஞர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையே வந்து ஆரம் வீரப்பனுக்கு பயப்படுவார், எம்ஜிஆருக்கு பயப்பட மாட்டார். எம்ஜிஆருடைய பலம் பேக் பண்ண, ஆமாம், ஏன் கேட்டிங்கன்னா திராவிட கொள்கை தெரிந்த, திராவிட கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர் ஆரம்பி. அது எம்ஜிஆருக்கு பின்னாடி இருந்ததுனால அது வெளியே வரல, எவ்வளோ பெரிய திராவிட தலைவர்னு. சரி, அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆன்மீகத்துக்கும் பண்ணியிருக்காரு திராவிடத்துக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னா, ஆன்மீக பணியில் பார்த்திங்கன்னா அது நிறையா சொல்ல அதை அடுத்து பேசுவோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் வந்து செதுக்கிறாரு. எம்ஜிஆர் அச்சப்பட்டு பேக் அடிக்கும் போதெல்லாம் முதல் முறையாக காஞ்சிபுரத்தில் கூட்டம் வைக்கிறாங்க. எம்ஜிஆர் ரசிகர் எல்லாம் சேர்ந்து அரசியலில் எம்ஜிஆர் இறங்க போகிறாருன்னு ஒரு கூட்டத்தை வைக்கும்போது, அன்றைய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர், முதல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவரே ஆரம்பி தான். திருக்கழு குன்ற மாதிரி சொல்லுவாங்களே, அது அது இல்லையா? அல்ல, காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் அங்கே தான் கணக்கு கேட்டார்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை வந்து என்னென்னா, எம்ஜிஆர் வர்றதுக்கே பயப்படுறாரு. நான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்படி வாபிளிங்காக இருக்கும்போது ஆரம்பி தான் அவரை களத்தில் இறக்கி விட்டார். சொல்கிறாரு திமுக ஆளுங்கட்சி வேற பயங்கரமாக இருக்குது, கலைஞரை பற்றி ஒரு பயம் என்றைக்குமே எம்ஜிஆருக்கு உண்டு, ஆனால் ஆரம்பியை பற்றிய பயம் கலைஞருக்கு உண்டு. ஏன்னா எம்ஜிஆரை நம்ம சமாளிச்சிடலாம், அவருக்கு பேக்கப் பண்ணக்கூடிய ஒரு சிலரில் வந்து ஆரம்பி ஒருத்தர், ஆரம்பி நம்ம பிளட்டு மாதிரி நம்ம இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஆரம்பி வந்து என்னென்னா, கடைசி வரைக்கும் ஒரு விசுவாசியாக எம்ஜிஆரை விட்டு விலகாமல், எம்ஜிஆர் இருக்கும் வரையும் சரி, கலைஞருக்கு ஆரம்பியை பற்றி நல்லா தெரிந்தாலும் சரி, ஆரம்பிக்கு கலைஞரை பற்றி தெரிஞ்சாலும் சரி, எதிரெதிர் முகாமில் இருந்தாலும் சரி, கடைசி வரை இந்த முகாமுக்குள் வராதவர். ஆனால் ரெண்டு, கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமே, அவர் அந்த அண்ணாவுடைய வழி வந்தவர், அண்ணா கொள்கையில் பண்ணுண்டார். இவர் அதிமுகவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அண்ணாவுடைய கொள்கையில் இது பண்ணி அண்ணா என்ன நினச்சார் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து, அண்ணா மட்டும் ஒரு 5 வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த தமிழகம் சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு அப்பே ஆயிரும், அந்த வாய்ப்பு இயற்கை கொடுக்கல, 1.5 வருஷம் தான் இருந்தார் அப்படின்றது. அதெல்லாம் ஆரம்ப வீரப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்து, எம்ஜிஆர் காலத்தில் அவரால் முடிந்த வரைக்கும் ஏதாவது காமெடியாக பண்ணிடாமல் சீரியஸாக நிறையா பண்ணது. தனியார் மருத்துவமனையை ஒரு தொழிலாக ஃப்யூச்சரில் வரும்னு நினைத்து தொழில் ரீதியாக பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் பேக்கப் ஆரம்பி தான். ஆமாம், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சென்னை கொண்டு வந்து, ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக ஏதோ இருந்தாருந்தாலும், அவர் பல துறையில் இருந்திருக்கார், அறநிலையத்துறை, திராவிட ஃபாரஸ்ட்டில் இருந்திருக்கார், அறநிலையத்துறையில் இருந்திருக்கார், எல்லாத்துலேயும் இருந்திருக்கார். அதாவது அண்ணாவுடைய கொள்கை, நான் சொல்ல பெரியார் கொள்கை வேறு, புரியுதா உங்களுக்கு? கடவுள் இல்லை என்ற இதுக்கு உள்ளவர் கிடையாது இவர். அதே நேரத்தில் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து கோயிலுக்கும் போவேன், பெரியார் கொள்கையில் ஈடுபாடு உள்ளவன், பெரியார் கொள்கையில் நம்ம சாதாரண ஆள், நம்மளாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவ்வளோதான். ஆனால் அவர்கள்லாம் மிகப்பெரிய ஆளுமையாக அண்ணா காலத்தில் அண்ணா கூட இருந்தவர் ஆரம்பிப்பா, திராவிடின் கான்சியஸ் உண்டு தமிழன், 100% நான் பிராமின் அந்த உணர்வு அதுதான் உண்டு அவருக்கு, புரியுதா? ஈழ அரசியலில் எம்ஜிஆருக்கு ஈழ அரசியலை பற்றி சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் எடுத்துரைத்தவர் ஆரம்பி.
இதெல்லாம் வெளியவே தெரியாது. காளிமுத்து, பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் இவங்க எல்லாமே ஒரே டீம். பண்ருட்டி ராமச்சந்திரன், காளிமுத்து இவங்க எல்லாருமே ஈழ ஆதரவு இவர்களாக இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து ஆரம்பியை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார். ஆரம்பி வந்து வேறு கொள்கை உடையவராக இருந்திருந்தால் இதை அப்பயே தட்டி விட்டுருக்க முடியும். இவரை மூளையா இருந்து சொல்லிக்கிட்டே இருந்து அவர்கள் சொல்வதையும் அவர்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து சொல்லுவாங்க. ஆமா, இது போன்ற நிறைய ஈழ ஆதரவாளர்களும் சரி, தமிழின் ஆதரவாளர்கள், திராவிடர்களை வந்து எம்ஜிஆரிடம் நெருங்க செய்தவர் ஆரம்பி. அந்த கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல முக்கியமா இருந்தவர் ஆரம்பின்றது யாருக்குமே பெருசா தெரியாது. ஒண்ணு எம்ஜிஆர் இவர் சொன்னதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டார் அப்படி சொல்லல. இந்த இடத்துல நான் குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும், ஜெயலலிதா விவகாரத்துல மட்டும் எம்ஜிஆர் மாத்தி சந்திச்சாரா? ஏன்னா ஜெயலலிதாமையார் உள்ள வந்ததுல இருந்தே ஆரம்பி அவர்கள் வேண்டாம் என்று, ஆனா அவர் தான் திருப்பி கூட்டி வராரு. ஆரம்பி தான் அந்த டான்ஸ் அந்த உலக தமிழ் மாநாட்டில் ஏதோ கூட்டி வராருன்னு சொல்றாங்க. ஆனா கட்சியை கைப்பற்ற பாக்குறாங்க, ராஜீவ்காந்தியோட காங்கிரஸ் டெல்லியோட இவங்க டீலிங்ல இருக்கிறாங்க, ஒரு மாதிரி உங்களை கார்னர் பண்ணுறாங்கன்னு ஆரம்பி ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் கேட்கலையே. ஆ, இப்போ வந்து என்னன்னா இது பிற்காலத்தில் உண்மைன்றது தெரிஞ்சது, 84 பிறகு பிற்காலத்தில் உண்மைன்றது தெரிஞ்சதா இல்லையா? ஆரம்பி சொன்னது அவர் எப்போ சொல்லியிருக்காரு? 80களில் சொல்லியிருக்காரு. 91 நடந்துச்சா இல்லையா அது? ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவும் டையை போட்டு தானே ஜெயிச்சு. ராஜீவ்காந்தி இல்லை, ஜெயலலிதாவோட சேர்க்கலை அப்படின்னா யாரு? ராஜீவ்காந்தியும் என்ன ஜெயலலிதாவை சேர்க்கவில்லை என்றால் ஜெயலலிதா என்ற ஒரு இதே இருந்திருக்காரு இங்கே தமிழ்நாட்டில், வரலாறே இருந்திருக்காரு. இதை 84 எம்ஜிஆர் இருக்கும்போதே ஜெயலலிதா கட்சியை கைப்பற்ற, ஏன் கேட்கலங்கிற எம்ஜிஆர் அது தனிப்பட்ட முறையில். இப்போ அட்வைசர் வந்து பவர்ஃபுல்லான அட்வைசருங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய அறிவாளிங்க, நான் முன்னாடியே 10 வருஷம் கழிச்சு ஜீவா உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்கிறேன். அது 10 வருஷம் கழிச்சு நடந்துருத்தது, இப்போ 20 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு நிரூபணமாகுது. ஆனால் ஏன் கேட்கல ஜீவான்னா அதுக்கு நான் என்ன செய்யறது? இல்லை ஜீவா சொல்கிறத கேட்கலன்னா நான் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு விஷயத்த என்ன சொல்கிறீங்க சார் இப்படி நடக்க போகுது சார்னு கேட்கலன்னா நான் ஏன் கேட்கலன்றது என்ன பதில் சொல்ல முடியும்? அவருக்கு ஒரு ஈர்ப்பு தான், புரியுதா? அதை நம்ம ஓப்பனாக பேச முடியாது. இல்லை சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேச முடியாது. அப்படி இருக்கும்போது அதற்காக ஆரம்பிய அனுப்பி விட்டுருந்தாரு, அந்த இடத்தை விட்டு அகற்றி விட்டுருந்தாருன்னா ஆரம்பியை வந்து தவறுன்னு சொல்லலாம். ஆரம்பிய தள்ளலையே ஜெயலலிதாக்கா ஆரம்பிய தள்ளலையில் அவர், ஏன்னா ஆரம்பி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை. இல்லை உலகம் சுற்றுவாழ்வன்ல ஜெயலலிதா வேணான்னு சொன்னவரே ஆரம்பின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா வேணா இல்லைங்க, ஆரம்பி சொல்வதை வந்து எம்ஜிஆர் தட்டியதே கிடையாதுங்க. எம்ஜிஆரை வந்து அணு அணுவாக ஷேப் பண்ணி கொண்டு வந்து இவ்வளோ நாள் தாங்கி பிடித்து பின்னணியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை தாங்க ஆரம்பி. ஆரம்பியை பற்றி இந்திரா காந்திக்கு தெரியும், ராஜீவ்காந்திக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், முரசொலி மாறனுக்கு தெரியும், சரியா, நெடுஞ்செழியனுக்கு தெரியும், எல்லா பக்தவச்சர் எல்லாருக்குமே தெரியுங்க ஆரம்பியை பற்றி தெரியும். ஆனால் மக்களுக்கு அவர் ரீச்சபிள் லீடர் கிடையாது. அவர் எம்ஜிஆருக்காகவே வாழ்ந்து பப்ளிசிட்டி இது இருக்குது அப்படின்னா மக்கள் கூடுறாங்கன்னா அது எம்ஜிஆருக்காகவே கூடி விட்டு போகட்டும், எம்ஜிஆருக்கு தான் கூடணும், அது எம்ஜிஆருக்கு தான் அது வரணும்னு சொல்லி எம்ஜிஆர் வளர்ச்சியை பார்த்து அவர் பின்புலத்திலிருந்து தன்னை இப்போ தன்னிலை அறிந்த ஒரு மாபெரும் ஒரு ஞானி, அரசியல் ஞானி தான் அவர். இப்போ இசைஞானின்னு சொல்கிற மாதிரி அரசியல் ஞானி பலர் இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், அதில் ஆரம்பியும் ஒருத்தர். ஏனென்றால் கடைசி வரைக்கும் பதவி ஆசை படவே இல்லை, பதவியில் இருந்தார், போனார், வளர்ந்தார். ஒரு தன்னிறைவடைந்த ஒரு மனிதனாக ஆரம்பிய பார்க்கலாம். தன்னிறைவடைந்த அரசியல்வாதி நீங்கள் பார்க்குறது ரொம்ப 99% கஷ்டம். மோடியை வந்து ஏதோ போட்டாங்க, தொங்கலையாக பிடிச்சி தொங்குனது மட்டும் இல்லாமல் நான் கடவுள்ன்ற ரேஞ்சுக்குள்ள இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாப்புல மோடி, நானே கடவுள்னு சொல்லி இப்போ இன்னைக்கு மோகன் பகவத்துக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஐயோ நம்மளாலாம் சொல்லியிருக்கு நம்மளால் கடவுள் ஆக முடியாதையான்னு மறைமுகமாக மோடியை ஏற்றுறது தானே. தானே கடவுள் என்று சொல்லிக்கொள்பவர்களாக இருக்காங்க. அதை தாண்டி தனக்கான பதவி சாகும் வரைக்கும் வரும்போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அரசியலை விட்டு ஜெயலலிதா வேணே கட்டையை கொடுக்கறதுக்கு இவரை வந்து ஜெயலலிதா வந்து அவமதித்து கூடாது என்பதற்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து அது ஒரு அது என்ன ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு டிஃபென்ஸ் கேம். அது பதவிக்காகவோ இதுக்காகவோ ஆரம்பிக்கல, முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கல, டிஃபென்ஸு. ஏன்னா நாம் யாரை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோமோ 25 வருடங்களாக, அந்த நபர் அதிகாரத்துக்கு வரும்போது நம்பர் 1 நம் மீது அது பாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறாரே தவிர பதவிக்காக இல்லை. அதே அது இல்லைன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கலைஞர் மீண்டும் 96 ஆட்சிக்கு வரும்போது இவரை அழைத்து அமைச்சராக 3rd இடத்தில், அதாவது அவருக்கு கூடவே இருந்தவர் அன்பழகன், அதற்கு அடுத்து இடத்திற்கு ஆரம்பியை அழைத்தும்
அமைச்சர் பதவியை அவர் ஏற்றுக்கு போகல. அப்ப கலைஞர் பவர்ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்கு. ஜெயலலிதா அவங்களே தோத்துட்டாங்க பர்கூர்ல காலி, அவங்களே தோத்துட்டாங்க. அப்ப கலைஞர் கூப்பிடுறாரு, ஏன்னா வலுவான எதிரி ஆரம்பி என்பது கலைஞருக்கு தெரியும். நமக்கு டஃப் கொடுத்த ஒரு ஆள் அவர். இது ஆரம்பி போல ஆரம்பி போய் சந்திச்சாங்க, நட்பு ரீதியில் சந்திச்சாங்க. நீங்க வேற களம் வேற முகாமில் இருந்தவர், உங்களை உங்கள் முகாமை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறோம். நீங்களும் அண்ணா வழிவந்த அரசியல்வாதி, நீங்கள் உங்கள் ட்ராக்கில் நீங்கள் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டை கொண்டு போனீங்க, ஒரு 10 வருடம் நாங்கள் எங்கள் ட்ராக்கில் எம்ஜிஆர் வச்சு கொண்டு போனோம், அதுவும் திராவிட கொள்கையில் இது பண்ணோம், நிலைநிறுத்தினோம். திராவிட கொள்கையிலேருந்து நாங்கள் பெருசாக வழிவிலாம் போல, பார்ப்பனிய என்ன ஆதிக்க சக்திகள்டிருந்து தடுத்து வச்சுருந்தோம் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கார். அண்ணா திமுக ஆரம்பித்த புதுசில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வைத்ததே ஆரம்பி தான். அதை நீங்கள் பார்த்துக்கணும், அண்ணா பேரை சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வைத்ததும் ஆரம்பி தான். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் கலைஞர் பயந்து கொண்டிருந்த காலத்தில் மிகப்பெரிய டஃப்பாக இருந்தவர் ஆரம்பி தான். ஆரம்பிக்கு தான் அவர் வந்து ஒரு எதிரியாக, எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக அவர் டஃப்பாக நினச்சது ஆரம்பியது தான் அப்படின்றது இல்லை மாட்டுக்கிறதில்ல. ஒன்று அந்த மாதிரியான ஒரு தலைவர். நீங்கள் அது போக என்னென்னா பன்முக திறமை கொண்டவர். அவர் பாட்டு எழுதுவார், திரைக்கதை எழுதுவார், ஒரு ப்ரொடியூசராக மட்டும் கிடையாது. அவர் எடுத்த படம் பூரா மேக்ஸிமம் 90% சக்ஸஸ், 90% ரேட்டிங் கொடுக்கவே முடியாது. ரஜினியை வச்சு வந்து வரலாற்று சிறப்புமிக்க பாட்ஷா, இன்றைக்கு வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் பாட்ஷா தான் நம்பர் ஒன்ல. ராணுவ வீரன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்லாம் இல்லை, பாட்ஷா தானே என்றைக்கும் என்றைக்கும். ரிக்ஷாக்காரனுக்கு இயக்குனர் வந்து கிருஷ்ணன் நாயர்னு ஒருத்தரை போடுறார், அவர் தமிழரே கிடையாது. இவர் தான் ஃபுல்லாக, இவர் தான் மெயினாக ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி எம்ஜிஆருக்கு என்ன மாதிரி வேணும்னு எல்லாத்தையும் பண்ணி டம்மியாக அவர் டேரக்டர் தூக்கி போட்டுக்கிறார். ஓயம் சொல்கிறத பல பேர் அந்த தொண்டையில் பேசப்படுவாங்க. அது அதுக்கப்புறம் அது உடல் ரீதியானது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆமாம், கடலோரம் வாங்கிய காற்று. நீங்களும் வாங்கியிருப்பீங்க கடலோரத்தில் காற்று, இந்த மாதிரி காற்று நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு இதில் இருந்த ஒரு ஒரு திராவிட தலைவருங்க அவர். திராவிட இயக்கத்தில் கொஞ்சமும் வந்து குறைவில்லா இந்த தமிழர்களுக்கு செய்ததை, இந்த தமிழ்நாட்டுக்கு செய்ததில் அவர் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்ததில் தான் வந்ததுனால தான் அது எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வரதுக்கு. ஆமாம் ஆமாம், எம்ஜிஆர் பாலிடெக்னிக் கொண்டு வந்தது காமராஜர். எம்ஜிஆர் ஆட்சி இல்லையா பாலிடெக்னிக்னு ஒரு இதை கொண்டு வந்தது, ஐடிஆருக்கு நிறையா கொடுத்தது எம்ஜிஆர் நினைக்கிறேன். ஆமாம், பாலிடெக்னிக்னு கொண்டு வந்தது காமராஜர். தனியார் பொறியியல் கல்லூரிகளை இங்கே ஆரம்பித்ததுனால தான் இப்போ தமிழம் ஃபுல்லாக இன்னைக்கு ரேட்டில் அமெரிக்காலேயும் அதுலேயும் போய் இன்ஜினியர்ஸாக இருக்கிறதும், இது ஒரு பெரிய ஒரு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியாக, எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியாகவே மாறினது காரணம் ஆரம்பி தான் காரணம். ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்தளவுக்கு எந்த யோசிச்சாரான்னு தெரியல. ஆனால் என்னென்னா எல்லாருமே எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிகள், வேகமாக இயங்கக்கூடிய பரபரப்பாக சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை தேர்வு செய்து அவர் தான் ஜி விஸ்வநாதன். எப்படி டாப்ல அண்ணாவுடைய மிகச்சிறந்த, அதைதான் அவருக்கெல்லாம் கொடுக்கலாம் சொல்லி கூட இருந்து எல்லாம் செய்த. அவருக்கு 85 வயசு இருக்கும்ல, அவரு இருக்கும் மனிதர், இன்னும் அவ்வளவு நல்ல மனிதர். அவர் மிகப்பெரிய இப்போ இந்தியாவில் இப்போ நம்பர் 1 பிரைவேட் காலேஜ் அதுதான், இந்தியாவிலேயே டாப் 10 காலேஜஸ் கவர்மெண்ட்டு சேர்த்து ஐஐடிஸ் எல்லாம் சேர்த்தாலும் விஐடி 9வது இடத்துல வருது. இந்த ஐஐடி, இந்த ஐஐடி, இந்த சென்னை ஐஐடி, இந்த ஐஐடி, அந்த இந்த ஐஐடிகள் வரிசையில் வந்து பெங்களூரில் இதெல்லாம் சேர்த்து 9வது இடத்துல விஐடி இருக்குது. மூளை வந்து ஆரம்பிதான். ஆமாம், கொடுத்தது. அதே மாதிரி நம்ம இதற்கு லோன் கொடுத்தவர் வந்து கோபாலகிருஷ்ணன், இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன். அந்த இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் இல்லைன்னா பாதி காலேஜ் இன்னைக்கு கிடையாது. ஜேபிஆர் காலேஜிலேருந்து விஐடியிலேருந்து எல்லா காலேஜுக்கும் சரியான ஆட்களை தேர்வு செய்தார் ஆரம்பி. அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு கோபாலகிருஷ்ணன் அவர் நீங்கள் வாங்க லோன் தரேன்னு சொல்லி இன்றைக்கும் அவரை தெய்வமாக வணங்கி கொண்டிருப்பார் கோபாலகிருஷ்ணனை. இவர் நம்ம வந்து யார், நம்ம ஜேபிஆர் ஆஃபீஸ்லலாம் பின்னாடி படம் பூஜை பண்ணி வச்சு கோபாலகிருஷ்ணன். ஆமாம், அவர் உள்ளே நுழைஞ்சோன்னே அவருக்கு அவர் படத்தை கும்பிட்டு தான் உட்காருவார் சோஃபாவில், போகிறப்பையும் கும்பிட்டு தான் போவார்னா. ஒன்றும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இவ்வளோ லோனை கொடுத்து இது கொடுத்த எம்ஜிஆர்னால சத்யபாமான்ற பேர் வச்சாலும் அவர்கள் பணம் கொடுத்து லோன் கொடுத்து உதவியவர் கோபால். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இவர்களையெல்லாம் ஒருங்கிணைச்சவர் ஆரம்பி. இங்கே லைசன்ஸ் வாங்கிக்க, இங்கே பணம் வாங்கிக்க, இவரை போய் பாரு, இந்த இடத்த போய் அவரை போய் பாரு, இடம் வாங்கிக்க, காலேஜ் நடத்துங்க அப்படின்னு சொன்னது
இது எம்ஜிஆருக்கு மாஸ்டர் மைண்டாக விளங்கியது ஆர்எம் வீரப்பன் அப்படின்றதுல எந்த மாதிரி, ஏன்னா இவர்களெல்லாம் நம்ம சில விஷயத்தில் நம்ம முன்னோர்களை வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தி தூக்கி போட்டக்கூடாது. நமக்கு குழி தோண்டி பறித்து நம்மளை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகிறோம்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் நமக்கு நல்லது செய்தவர்கள் அவர்கள் எந்த முகாமில் இருந்தாலும், அது திமுகவில் இருந்தாலும் அதிமுகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய, ஆமாம், இப்போ காமராஜர் ஏன் போல்றாரு, காங்கிரஸை தூக்கி எரிஞ்சிட்டாங்க மக்கள், இப்போ திருப்பி ஏன் காமராஜர் நிற்கிறாருன்னா தமிழர்களுக்காக செய்தவர் காமராஜர், ஸ்கூல் கட்டினார், தமிழர்களுக்காக செய்தவர் வந்து கலைஞர், தமிழர்களுக்காக செய்தவர் சில விஷயங்கள்னால எம்ஜிஆர் சில பாதுகாத்திருக்காரு நம்மளை, அதில் வந்து ஆர்எம்வி வந்து முக்கிய பங்காற்றிய ஒரு திராவிட தலைவர்னால் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது.